ஓம்சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆஸ்மா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சளி இருக்கும், இருமல் இருக்கும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. சில பேருக்கு ஊதுவத்தி புகை, சென்ட்டு, ஸ்ப்ரே இல்லை சில வகைப்பட்ட வாசனைகள், புகை இதெல்லாம் நிதியெல்லாம் ஆகாமல் வீசிங் வர்றதுண்டு. சில பேருக்கு வீட்டில் ஒட்டடை அடித்தா கூட அந்த வீசிங் வர்றதுண்டு, ஆஸ்மா வர்றதுண்டு. அந்த மாதிரி ஆஸ்மா வந்து அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், மாத்திரை மருந்து எடுத்துருப்போம், ஊசியாக அடிக்கடி போய் எடுப்போம். இதெல்லாம் போட்டு சரியாகாத சூழ்நிலையில் ஸ்டீராய்டு ட்ரகுக்கு அடுத்த கட்ட மருந்து தான் ஸ்டீராய்டுக்கு போயிருப்பாங்க. ஸ்டீராய்டு எடுத்துகிட்டே வந்தோம்னா உடல் வந்து வெயிட் போடும். இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அம்மா சொல்கிற எளிய உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மேற்கொண்டோம்னா ஆஸ்மாவிலேருந்து முற்றிலுமாக விடுபடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்கிறது முதல்ல உப்பு புளி காரம் மூணையும் சாப்பாட்டில் முதல்ல குறைச்சிக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது, அதுக்கு பதில் சீக்காய், எலுமிச்சம்பழம் தோல், பச்சைப்பயிறு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி அந்த குளிக்கிறதுக்கு சோப்புக்கு பதிலாக இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த சோப்புனாலேயும் சம்டைம்ஸ் ஆஸ்மா வந்து இன்டியூஸ் ஆகும். அதனால தான் அம்மா வந்து அந்த சோப்பு யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீக்காய், எலுமிச்சம்பழத்தோல், பச்சைப்பயிறு, கஸ்தூரி மஞ்சள் இதையெல்லாம் வந்து அரைச்சி அதை வந்து நம்ம தேய்ச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்க ஆரம்பித்தோம்னாலே அந்த ஆஸ்மான்றது கம்மியாயிடும். அதுக்கப்புறம் சாப்பாட்டில் புதினா துவையல் செஞ்சு டெய்லி சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் துவையல் டெய்லி சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டே வந்தோம்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஆஸ்மா குறையும். ஏன் புதினா துவையல் சாப்பிட சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதினாவில் இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த புதினா வந்து நல்ல இரும்பு சத்து இருக்குது, விட்டமின்ஸ் நிறைய இருக்குது, மினரல்ஸ் நிறைய இருக்குது, உடலுக்கு தேவையான அத்தனை மினரலும் நிறைய இருக்குது. இதை டெய்லி புதினா துவையில் டெய்லி சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஆஸ்மா வர்றது குறைஞ்சிரும். இது வந்து டெய்லியே நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே எல்லாருமே வந்து ராகி களி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் வீசிங் இருக்கிறவங்க, ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு சோளக்களி செஞ்சு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அந்த ஆஸ்மாவானது வராது. இது எல்லாமே வந்து சாதாரணமாக அம்மா வந்து அன்றாட உணவு பழக்க வழக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி நம்ம நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிட்லாம். முட்டையை தூவி இப்போ நம்ம வீட்டிலலாம் செஞ்சு சாப்பிட்றோம் இல்லைன்னா நாட்டுக்கோழி முட்டையை உடச்சி அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் சுக்கு, மிளகு, திப்ளி மூணையும் பொடி செஞ்சு காலையும் நைட்டுக்கும் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஆட்டுப்பாலில் சுண்டை காய்ச்சி ஆட்டுப்பாலை காய்ச்சி அந்த ஆடையை வடிகட்டி இந்த சுக்கு மிளகு திப்ளி தூளை சேர்த்து குடிச்சிட்டே டெய்லி குடிச்சிட்டே வந்தோம்னா இந்த சளி தொல்லை, ஆஸ்மா தொல்லை நம்ம விட்டு நீங்கிடும். இது வந்து இத்தனையும் தொடர்ச்சியாக செஞ்சோம்னா நம்ம ஆஸ்மா நாட்பட்ட ஆஸ்மாவாக இருந்தாலும் நான் ரொம்ப வருஷமாக இந்த வீசிங்கில் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறவங்க கூட இதிலேருந்து அம்மா சொல்கிற இந்த உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொண்டோம்னா இதிலேருந்து மீன்லாம். இது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது, ரொம்ப தேடி எடுத்து சாப்பிட்ணுலாம் கிடையாது. புதினா துவையல் நம்ம சாப்பிட்றோம், என்றைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது டெய்லி சாப்பிட்டுக்கலாம். களி வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றது டெய்லி, சோளக்களி சின்ன ஒரு உருண்டை சாப்பிட்டுக்கலாம். உப்பு புளி காரம் சாதாரணமாக சாப்பாட்டில் குறைச்சா எந்த நோயும் வராது. இந்த சுக்கு மிளகு திப்பிளி பொடியை ஆட்டுப்பாலில் நம்ம காய்ச்சி டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இது என்ன பண்ணுன்னா சுவாசப்பாதையை சீராக்கும். ரெண்டு லங்ஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த சுவாசப்பாதையும் இந்த ட்ரக்கியாவில் சேரக்கூடிய அந்த ட்ரக்கியா லங்ஸ் இதில் சேரக்கூடிய அந்த சளியை வந்து வெளியேற்றும், சுவாசத்தை சீராக்கும். அதனால தான் அம்மா வந்து இந்த ஆட்டுப்பாலில் சுக்கு மிளகு திப்ளி தூளை கலந்து சாப்பிட சொல்கிறாங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டையில் மிளகு தூள் தூவி நம்ம சாப்பிட சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஆஸ்மா நீங்கிறதுக்கு அம்மா சொல்கிற எளிமையான மருந்துகள் தான் இது. இதை தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா இந்த வீசிங் நமக்கு தொல்லை இருக்காது. நன்றி. வம்சம் அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.